மேகா சர்மா அண்ட் மாலதி மேம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யோகா அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது இல்லைங்களா. எந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோகா அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகா அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப உடம்பை வளைச்சி கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெயின் முக்கியமான விஷயம், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் யோகா அப்படின்னா இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. யோகா அப்படின்னா என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய விஷயம் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடச்சிக்கிறது தான் யோகா. அந்த யோகாவில் நம்மளுக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ அதை எடுத்து நம்ம பண்ணுறதுக்குண்டான ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்ம யோகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யோகா அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மில் போயிட்டு ரொம்ப நேரம் மெனக்கிட்டு பண்ணுறோம், ஜிம்மில் போயிட்டு நம்ம பண்ணும்போது வந்துட்டு ஃபிசிக்கலாக எனக்கு ஒர்க் அவுட் வேணும், அதாவது ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இல்லை எனக்கு வெயிட் லிஃப்டிங்கில் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகாலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படி பண்ணுறாங்க, மெடிடேஷன் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது, அல்லது வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கக்கூடியதான் யோகா. ஸோ நம்ம காமனாக வச்சுருக்க அந்த ஒரு தாட்டை எடுத்துட்டு என்ன தான் யோகாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். யோகாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு யோகாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கிறது தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும், கரெக்டாக டைமுக்கு பசிச்சு சாப்பிடணும், டைமுக்கு பசிச்சு சாப்பிடணும், நல்லா நைட்டு தூங்கி காலையில் நம்ம எந்திரிக்கணும். நீங்கள் லேட்டாக தூங்குறீங்கன்னா லேட்டாக எந்திரிங்க, நைட்டு சீக்கிரம் தூங்குறீங்கன்னா சீக்கிரம் எந்திரிங்க. இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறது. அதுக்குன்னு ஃபீவரே வராமல் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, நம்மளோட உடம்புல ஃபீவர் வரணும், அதுவும் சேர்த்து தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா ஃபீவர்னு ஒரு விஷயம் வந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வெளியே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகா கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ யோகா ஆசனாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சின்ன பசங்க பண்ணுறக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு பண்ணுற மாதிரியான ஆசனாஸ் இருக்குது, ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு பண்ணுற ஆசனாஸ் மாதிரி இருக்குது, இல்லை காம்படிஷன் லெவலில் போய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும், நம்மளோட பாடி டைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பண்ணணும். நம்மளோட பிரணவ யோகாவில் நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே எல்லா ஆசனாவையும் அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட் அவங்களோட பாடி டைப் என்ன, அவங்களுக்கு அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியணும், இன்னொருத்தங்க அதை சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் தெரியணும். ஸோ யோகா அப்படிங்கும்போது வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு ஒரே விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது, ஒரே விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட பாடியோட நீட்ஸை பொறுத்து தான் நம்ம யோகா ஆசனாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே போல் வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங் நிறைய கொஸ்டின் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, மேம் யோகா அப்படிங்கிறது காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணுறது தானே ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லது தான். இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, நம்ம ஏர்லி மார்னிங் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும், அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட அத்தாத்தா அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவான லைஃப் ஸ்டைல். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏர்லியராக ஒரு 4:00 எந்திரிப்பாங்க, அவங்களோட வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து நேரத்துலேயே காலையில் சாப்பாடெலாம் நேரத்துலேயே சாப்பிட்ருவாங்க, அவங்களோட அப்படியே போயிட்டு நைட்டு 1-7 அப்படிங்கும்போது அவங்க தூங்கிடுவாங்க. அப்போ மறுபடியும் அடுத்த நாள் மார்னிங் அவங்களை எந்திரிச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஆப்டாக இருந்தது ஏர்லி மார்னிங். ஆனால் நம்மளது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கு கரெக்டாக இருக்குமோ அவங்க வந்து எந்திரிச்சு பண்ணலாம். அதாவது வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு நான் தூங்கிடுவேன், அப்போ வந்துட்டு நீ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு தாராளமாக பண்ணலாம்.
இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு எந்த டைம் சூஸ் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். எனக்கு இந்த ஒரு 1 hour இல்லைன்னா இந்த ஒரு 1/2 hour எனக்கு வந்துட்டு யோகா பண்ணும்போது வந்துட்டு என்னால் இந்த டைமுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி அதே டைம் பண்ண முடியலனாலும் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 1 hour இல்லைன்னா 1/2 hour வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு போகலாம். அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு ஒரு 1 hourலேருந்து 2 hours கேப் விட்டுட்டு நீங்கள் அந்த டைமுக்கு பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங்கே தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறி போயிருக்கு. இதை நிறைய பேர் யோசிச்சு யோசிச்சு தான் என்னால் இன்னைக்கு காலையில் லேட்டாக இருந்துருச்சேன் அதனால வந்து யோகா இல்லை யோகான்னு நான் சொல்ல வரல, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமையே போகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஏர்லி மார்னிங் என்னால் எந்திரிக்க முடியல. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, நான் நைட் லேட்டாக தான் தூங்குறேன், எனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கனால அதில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதனால் என்னால் காலையில் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிறைய பேரானோட ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளில் எந்த டைம் இருக்கோ அந்த டைமை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி தாராளமாக வந்துட்டு நம்ம யோகா ப்ராக்டிசஸ்க்கோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்த விடவும் வந்துட்டு யோகா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்துட்டு வெளியே போய் ஜாகிங்கோ வாக்கிங்கோ போக முடியாது, ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு யாரும் யோசிச்சு பார்த்ததில்லை. அதே போல் நம்ம போய் ஜிம்மில் போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணவும் முடியாது. இன்னொன்று, சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்தே நம்மளுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனரும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுமே நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்தே நம்மளை காம் டவுனாக வச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக வச்சுட்டு சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் எல்லாத்தையுமே நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ண மாதிரியாச்சு, நம்மளுக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்கிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணுறது, அதாவது நம்ம கூடையே ரொட்டேட் ஆகிட்டே இருக்க ஓடிக்கிட்டே இருக்க நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளோட உடம்புக்கும் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு யோகா ப்ராக்டிசஸ் வந்து பண்ணும்போது உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஆசனாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டீனேஜில் நீங்கள் இருக்க எல்லாருமே வந்துட்டு யோகா பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஏன் சொல்கிறேன், மெயினாக கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகிறவும் இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா நான் இப்போ பார்க்குற என்கிட்ட வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 13 வயசுலேருந்து வந்து 65-70 ஏஜ் இருக்க வரைக்கும் எல்லா லேடிஸ்க்குமே நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கு. சின்ன பேக் பெயினில் ஸ்டார்ட் பண்ணி என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல, என்னோட போஸ்டர் சரியில்லை, நம்மளோட போஸ்டர் சரியா இருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம உடம்புல வந்து இயற்கையா இருக்க ஒரு விஷயம், அது கூட இப்ப சரியா இருக்க முடியறது இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி 21-22 இயர்ஸ்லயே வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோன் அண்ட் இம்பேலன்ஸ் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசன்ட் டைமா தான் நம்ம அதிகமா காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதிகமா வந்து நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயங்களா இருக்கு, அதிகமா விளம்பரத்தில் வரக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு போனாதான் யோகா பண்ணணும். இன்னொரு விஷயம் எல்லாருமே யோசிக்கிறது, எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனையா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்லைனா எனக்கு உடம்புல பேக் பெயின் இருக்கு, லெக் பெயின் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது என் உடம்புல பிரச்சனை இருந்தாதான்ப்பா யோகா பண்ணணும், அப்படி என்னன்னா நான் யோகா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான மைண்ட் செட்டும் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க. யோகா அப்படின்னா உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பை நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான் வந்து யோகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ணுறதை விட்டுட்டு இப்போருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்குண்டான மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு உங்களால் ரொம்ப என்னால் 1 hourலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு 10 minutes பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 5 minutesல ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி பண்ணுங்க,
பண்ணாதீங்க. நீங்க நல்லா பாட்டு கேட்டுட்டு யோகா பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த விஷயத்த பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் சரியாகும் போது எனக்கு யோகா பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பண்ண பிடிக்குமோ அது பண்ணுங்க. பட் யோகா ஏன் நம்ம அதிகமாக பண்ணணும்னு சொல்லணும்னா மற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்த விடவும் யோகாக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணவாயு நம்மளோட ஓட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக செலவாகும். ஏன் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாரையும் யோகா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளோட ஆக்சிஜன் அதிகமாக செலவாகும். பட் யோகா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரிஞ்ச நிறையா பேருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் பாசிட்டிவ் வந்திருந்தா கூட அவங்க ரெகுலராக அவங்க யோகா பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று வராமல் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நம்மளை நம்ம வந்துட்டு எதிர்காலத்தில் இந்த மாதிரி இது உன்னோட முடிஞ்சு போகிறது கிடையாது. என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம். அதுலேருந்து நம்மளை நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து செக்யூர்டாக ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே சிம்பிளான யோகா ப்ராக்டிசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து யோசிக்கிறது வயசானவங்க தான் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்லேருந்து உருவாக்கிட்டு வந்த விஷயங்கள் தான். பட் இப்போ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிறைய பேருக்கு அந்த ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ஒரு 8th 9th படிக்கிற பொண்ணு பையன்லேருந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களை பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு உங்களை நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுக்க பார்க்கணும். அதே போல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப பெரிய சோம்பேறி என்னால் வந்துட்டு இந்த நான் 10 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்னால் என்னோட ஃப்ரெண்டு 11 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுற விஷயமா நினச்சி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்லை நான் ரொம்ப பெரிய ஃபுட்டி எனக்கு இது சாப்பிட பிடிக்கும் அது சாப்பிட பிடிக்கும் அது சாப்பிடுவேன் இது சாப்பிடுவேன் எதை கிடைச்சாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய ஃபுட்டி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்றதா நம்ம வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அதோட எஃபெக்ட் எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 30-35 இயர்ஸை டச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதே ஸ்டேஜில் நானும் இருந்தேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் பண்ணியிருக்கேன். டில் என்னோட 13 இயர்ஸ்லேருந்து எனக்கு யோகா தெரிஞ்சாலும் இடையில ஒரு லாங் கேப் 5 இயர்ஸ் கேப் விட்டுட்டு அந்த டைமில் நான் பண்ணாமல் விட்டு சேம் நல்ல ஒரு ஃபுட்டியாக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி மறுபடியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுனால தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஏஜ் வரும்போது தான் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணணும். இப்போ டக்குன்னு நம்ம டெய்லியும் காலையில் எந்திரிச்சதையும் குளிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் இது யாராவது வந்து நம்மளுக்கு சொல்லி பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா அடி கொடுத்தாங்க திட்டினாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணுறோம் காலையெல்லாம் குளிக்க முடியலனால அந்த நாளில் ஏதோ ஒரு டைமாவது நம்ம குளிச்சிடுறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெகுலராக நம்ம பண்ணமோ அதே மாதிரி இந்த யோகா அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளே நம்மளே கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் ஒரு 30-35 இயர்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு ரொம்ப உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இப்போ இருக்க இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து வராமல் இருக்க முடியும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மெனோஃபர்ஸ் டைம் வரும்போது எல்லாமே வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்குள்ளேயே நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இருந்தே வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பண்ணுங்கள். ப்ளஸ் யோகாங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க. நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இது சாப்பிடாமல் இருக்கிறது அது சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரீம் டயட்டுக்கு போகிறோம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அது ரெண்டுமே தப்பு. நம்ம உடம்புக்கு என்ன தேவை எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ வந்துட்டு வெஜ்ஜு தான் சாப்பிட்டா பெஸ்ட்டாக நான்வெஜ் சாப்பிட்டா பெஸ்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று யோகா பண்ணால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உங்களோட உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவை இருக்குது நம்மளுக்கு எல்லா டைம்லயும் எல்லாமே பிடிக்கிறது கிடையாது. ஒரு சில டைம்ல சிலது சாப்பிடணும் நம்மளுக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் உங்க உடம்புக்கு எது தேவைங்கிறத பார்த்து சாப்பிட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் சமைச்ச சாப்பாடுகளை சாப்பிட ஆரம்பிங்க. நம்ம ட்ரெடிஷ்னலான விஷயங்களை சாப்பிட ஆரம்பிங்க. அதாவது நீங்க அம்மாவோட வயிற்றுல கருவா இருக்கும்போது அவங்க எந்த மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களை குட்டி அந்த குட்டி
குட்டியா இருந்தவங்கள இவ்வளோ பெரிய உருவமா வளர்த்தி வெளியே வந்திருக்காங்களோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பாட்டா ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணாதீங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு குழந்தையிலிருந்து கொடுத்து வளர்த்தாங்களோ அந்த விஷயங்களை சடனா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல சாப்பிட ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச இப்ப விஷயங்களை ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் நிறைய பேர் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல இருக்க ஃப்ரூட்ஸ்ல இருக்க ஃபைபர் எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கும் போது தான் அது ஆகும். அதனாலதான் நம்மளோட ட்ரெடிஷ்னலே எப்படின்னு பாத்தீங்கன்னா இலையில சாப்பாடு பொரியல் கூட்டு அப்படின்னு வச்சு சாப்பிட்டது காரணம். ஏன் நம்ம வெறும் பொரியலோ இல்லை வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு அப்புறம் இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா? ஏன் வந்து சாப்பாட்டு கூட ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு பொரியலாவோ கூட்டாவோ நம்ம எதுக்காக வச்சு சாப்பிட்றோம்? இப்போ ஒரு தோசையே செய்கிறோம், அதுக்கு ஒரு சாம்பார் வச்சோம்னாலும் அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க ஃபைபர்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகணும். அந்த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு உள்ளே போகணும்னா அதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க அந்த ரைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது தான் வந்துட்டு உங்களுக்கு அது அப்சர்வ் ஆகும். ஸோ வந்துட்டு அம்மா சொல்கிற சில விஷயங்கள் ஆகட்டும், வீட்டில் சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும், அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஆசனம், ரெண்டாவது அதே நம்ம உடம்பை நல்லா ஆக்டிவாக நம்மளுக்கு அந்த ஆசனா பண்ணுறக்குண்டான எனர்ஜி வச்சுக்க தேவையானது நம்மளோட ஃபுட்டு, அதையும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். மூணாவது விஷயம் என்னென்னா நம்மளோட மைண்டு தான். நம்மளோட மைண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, பாசிட்டிவாக வச்சுக்கணும் பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவாக வச்சுக்கிறதுனா என்னது? நான் கேட்பேன் நேற்று பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க நான் பாசிட்டிவாக தாங்க இருக்கேன், எப்படி பாசிட்டிவாக இருக்கீங்களா, ரொம்ப நல்லதுங்க. ஆமாங்க, இப்போ டெய்லி காலையில் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா போய் சாமி முன்னாடி நின்றுட்டு கடவுளே நான் வந்துட்டு நானும் என் குடும்பமும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதை கேட்கும்போது பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கேன் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் நோய் நொடி இல்லாமல் நானும் என் ஃபேமிலியும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாதுங்க. நானும் என் ஃபேமிலியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நாங்கள் எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருக்கணும், நாங்கள் நல்லா வெல்த்தியாக இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டோம்னா ஏய் அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு யோசிக்கிறோன்னா நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு பெரிய பவர் இருக்குங்க, உள்ளுக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ என்ன விஷயங்கள் சொல்கிறீங்களோ அதை உடனே கேட்டு ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கேன் பாசிட்டிவாக தான் இருக்கேங்கிற பேரில் நிறைய பேர் யோசிக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகளாகட்டும், நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடியதாகட்டும், எப்போ உங்களோட யோசிக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப்பை நல்லா இது பண்ண முடியும், ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாமே வருதுன்னு வைங்களேன், ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒருத்தங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க நான் கடவுளே நான் ஃபெயிலாகிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சிடுறாங்க, அவ்வளோ தரவாக படிச்சிடுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து கடவுளே எப்படியாவது நான் பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் படிச்சிடுறாங்க. இதுல வந்து யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இது வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்ச இல்லைங்களா அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபெயிலாகிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க ஃபெயிலாகிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்காது. ஏன் நான் தான் ஃபெயிலாகிடக்கூடாதுன்னு கேட்குறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே நீங்கள் யோசிக்கலாம், பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் ஃபெயில்னா ஃபெயில் தான், அதில் என்ன போய் நான் ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது, பாஸ்னா பாஸ் தான், அப்போ ஆகணும்னா நம்ம அதை ஆகத்தான் செய்வோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இன்னும் நல்லா நல்ல ஒரு பர்சன் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இந்த விஷயங்களை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது தான் எப்போ நம்மளோட உடம்பு நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட மனசு நம்மளோட சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தம். அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ வந்துட்டு நம்மளோட உடம்பையும்
மனசையும் ஈவன் நம்மளோட எண்ணங்கள் கூட வந்துட்டு நல்ல முறையாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகா அப்படிங்கிறது. வெறும் யோகானா மலையில் போய் உட்காந்து காலையில் நேரத்தில் காடு மலைன்னு உட்காந்து மூச்சு புடி உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து அசையாமல் மூச்சு பயிற்சி பண்ணுறதோ அல்லது வந்துட்டு உடம்பை வில்லு மாதிரி வளைச்சு ஆசனா பண்ணுறதோ மட்டும் யோகா கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகா. இந்த யோகாவை நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை நாங்களும் வந்து பார்த்தீங்க, நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக வந்து நாங்கள் அதை வந்து உணர்ந்துட்டோம். அதே மாதிரி நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று யோகாக்கும் ஆன்மீகத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ தொடர்பு படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் யோகாவோட ஆன்மீகம்ங்கிறது வேற, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீகம்ங்கிறது வேற. அதை ரெண்டையும் குழப்பிக்கிட்டு இது ரிலீஜியஸாகவோ எதுவாகவும் நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது நம்மளை நம்ம ஹாப்பியாகவும் நம்மளை வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் தான். ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆசனாஸும் ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சியை மட்டும் கொடுக்கலான் இருக்கேன். ஓகேங்களா மாலதி மேம்?